சிகிச்சை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் ஆயுஷ் ஃபார்மா, ஷாப் நம்பர் 13, கேஜி ரெயின்போ ஆர்கேட், தியாகராயா ரோட், டி நகர், ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில், சென்னை 17, போன் 8608400035, 9094777667. வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, உங்களுடைய பாலியல் மந்திரம் டிவி சேனலை நான் ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் பார்த்து வருகிறேன். நான் நிறைய விஷயங்கள் உங்கள் சேனலில் இருந்து தான் நான் கற்றுருக்குறேன்னா. ஒரு கட்டத்தில் வந்து ஆண்மை குறைபாடாக இருந்த நேரத்தில் உங்களுடைய ஷோஸ் நிறைய பார்த்து அதில் நீங்கள் சொன்ன ரெண்டே ரெண்டு விஷயத்தை வச்சு, ரெண்டே ரெண்டு மருத்துவ முறைகளை பயன்படுத்தி நான் மிகச்சிறந்த பலன் அடைந்தேன்னா. அதில் ஒன்று மொச்சக்கொட்டை, இன்னொன்று வந்து பூனைக்காளி விதை. இந்த இரண்டையும் பயன்படுத்தி என்னுடைய ஆண்மையை வந்து நான் கிட்டத்தட்ட 70% வந்து சரி பண்ணியிருக்கேன்னா. இப்போ என்னால் வந்து மாதத்தில் 20 முறை உடல் உறவு கொள்ள முடியுது. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆண் உறுப்பு வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 30% வந்துருச்சு அப்படின்னா நான் தினசரி உடல் உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடல் தகுதி வந்துருங்கண்ணா. ஸோ உங்களுடைய நிகழ்ச்சி நிறைய என்னை போன்ற இளைஞர்களுக்கு பயன்படுறதுனால நீங்கள் 100 ஆண்டு வாழணும் அண்ணா, உங்களுடைய குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் அண்ணான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதியிருக்கார். ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எதையுமே மறைக்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 27 வருட காலமாக நான் வந்து எங்களுடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகளை நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். 27 வருஷமாக நான் வந்து சித்தர்கள் அருளிய மருத்துவ முறையை வந்து பயிற்சி செய்து வர்றேன். நிறைய நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 50 நூல்கள் நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஓலைச்சுவடிகள் மேனுஸ்கிரிப்டாலஜியை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு சுவடுகளிலிருந்து பெறப்பட்ட சில தொன்மையான மருத்துவ முறைகளோடு சேர்த்து என்னுடைய அனுபவம் சார்ந்து வந்த சில மருந்துகளை பார்த்து எங்கள் முன்னோர்கள் சொன்னது, எங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய முதியோர்கள் சொன்னது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வாழ்வியலோடு சார்ந்த ஒரு தற்சார்பு வாழ்வியலோடு சார்ந்த மருத்துவ முறையை வந்து நான் உங்ககிட்ட தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு மொச்சையை சாப்பிட்டா எப்படி டாக்டர் வேலை செய்யணும்னு வந்து தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. இன்றைக்கும் எங்கள் கிராம பக்கத்துக்கு வாங்க, மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் நிறைய மொச்சையை பயிர் பண்ணியிருப்பாங்க. அந்த மொச்சையை பயிர் பண்ணிவிட்டு அப்படியே காவலுக்கு வந்து காத்துக்கிட்டே கிடக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து மகசூலை பார்க்க முடியும். சரி, மொச்சை போட்டாச்சு, நிறையா விளைஞ்சிரும்னா விளையாது. ஏன்னா வந்து மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய காட்டு பன்றிகள் அங்கே சரியான முறையில் உணவு கிடைக்காமல் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து ரெண்டு பன்னி வரும், ரெண்டு பன்னி, ஒரு ஆண் பன்னி பெண் பன்னி வந்து அந்த மொச்சை காட்டுக்குள்ளே உக்காந்து நிறைய மொச்சையை சாப்பிட்டுட்டு அந்த மொச்சை அறுவடை பண்ணுற நேரத்துக்குள்ளே வந்து ஒரு 10 குட்டியை போட்டுரும். அந்தளவுக்கு வந்து மொச்சையை பிரதானமாக அந்த பன்றிகள் சாப்பிடும். ஆக அந்த மொச்சையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உயிரணுக்களை அளவு கடந்து உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதில் இருக்குது. மொச்சையில் வந்து நிறைய புரதம் கிடைக்கும், நரம்புகளை தூண்டக்கூடிய B12 அதிகமாக கிடைக்கும், எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய விட்டமின் டி கிடைக்கும், உணர்ச்சியை கொந்தளிக்க செய்யக்கூடிய கொப்பளிக்க செய்யக்கூடிய ஹார்மோனை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை மொச்சைக்கு உண்டு. ஆக மொச்சையில் வந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து அதில் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நல்ல பலன் உள்ளது. புதுசாக சேர்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து நாம் அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே வருவோம்.
ஆக நீங்கள் வந்து தொடர்ந்து இளைஞர்கள் நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டெல்லாம் சாப்பிட்டு காசை விரயம் பண்ண வேண்டாம். ஏன்னா மொச்சை தான் வந்து மிக மிக எளிமையாக சீப்பாக கிடைக்கக்கூடியது. அதிலே கருப்பு மொச்சை வெள்ளை மொச்சைன்னு சொல்லி ரெண்டு வகையாக இருக்கும். நீங்கள் கருப்பு மொச்சை வாங்கிக்கோங்க. ரெகுலராக கருப்பு மொச்சையை நல்லா ஒரு கையளவு இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு காலையில் தயவு செய்து சாப்பிடுங்க. கல்யாணம் ஆகாத இளைஞர்கள், உங்களுக்கு ஒழுங்காக குழந்தை பிறக்கணும், நீங்கள் ஆம்பளையாக இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய காலை உணவை மொச்சையாக மாற்றுங்க. மொச்சை கொட்டையை சாப்பிட்டு பழகுங்க. மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் நான் நிறைய பேரை வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில் நான் நிறைய அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை கேட்பேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொச்சையை வந்து திருமணமான புதுசில் பிரதானமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து தயவுசெய்து சாப்பிடுங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதம் குழந்தை உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது தைப்பனி தரையை பிளக்கும், மாசிப்பனி மச்சை பிளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி அடிக்கிற நேரத்தில் வெளியில் சுற்றுறது குறைஞ்சிரும். வெளியில் சுற்றுற நேரம் குறையிறதுனால மனைவி வந்து மொச்சை கொட்டையை அவிச்சு அவிச்சு கணவனை கொடுப்பா. கணவன் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மனைவிகிட்ட குளிர்காய்வான். எண்ணி 10 மாதத்தில் நச்சுன்னு புள்ள பிறக்கும். சரியா? மாசிப்பனி மச்சையை மட்டும் பழக்கிறதில்ல, மற்றதையும் பழந்துடுது. அப்போ என்ன சாப்பிடணும்? மொச்சையை சாப்பிடு. அதனால தான் வந்து நம்மளுடைய சமையல் மந்திரம் ப்ரோக்ராமில் ஜில் ஜில் சிந்தாமணி அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அவிச்சு வர காட்டினேன். இன்றைக்கு வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து மொச்சை கொட்டையை அவிச்சு அவிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாட்ஸ்அப். திடீர்னு ஒரு நான் ஒரு பேரூராட்சிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து தள்ளு வண்டியில் இங்கு டாக்டர் அருண் சின்னையாவின் ஜில் ஜில் சிந்தாமணி கிடைக்கும்னு எழுதி போட்டிருந்தான். ஜில் ஜில் சிந்தாமணியை நம்ம பேரை போட்டு வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மொச்சையில் அப்படி என்ன சத்து இருக்குன்னா நைட்ரிக் ஆக்சைடோட கண்டென்ட்டு மொச்சையில் இருக்குது. எந்த ஒரு உணவில் நைட்ரிக் ஆக்சைடோட கண்டென்ட் இருக்கோ அது ஆண்மைக்கு நல்லது. ஒரு ஆண் உறுப்பு வந்து நல்லா புஸ்ஸுன்னு காற்றடித்த டயர் மாதிரி வீங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு கண்டென்ட் உள்ள மூலிகையை சாப்பிடணும். நைட்ரிக் ஆக்சைடு கண்டென்ட் உள்ள மருந்துகளை எடுத்துக்கணும். அப்போ மொச்சை சாப்பிட்டாலே இச்சை ஃபார்ம் ஆகும். அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை வந்து இந்த மொச்சை. அந்த மொச்சையை நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து சாப்பிடுங்க. எந்த ஒரு பொருளில் கேஸ் அதிகமாக இருக்கோ, நாம் சொல்லுவோம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸு, மொச்சை கொட்டை சாப்பிட்டா கேஸு, ஐயா காராமணி கொண்டக்கல்ல இல்லை பச்சைப்பயிறு எதை சாப்பிட்டாலும் எனக்கு கேஸ் அதிகமாகிடுது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாப்பாடவே பிரதானமாக மாற்றிக்கோ. ஏன், நல்லா மொச்சையை அவிச்சு சாப்பிட்டு ஒரு 10 சாத்துக்குடியை புழிஞ்சு சாப்பிடு, சரியாக போகும். வாய்க்கு ருசியாக வக்கணையாக தின்னுக்கிட்டு எல்லாமே வந்து நல்லா ஒரு முளத்துக்கு இருக்குன்னா இருக்கவே இருக்காது. நீ மாவாட்டணுமா இல்லை துவையல் அரைக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. சரியா? கல்யாணம் பண்ணி மாவாட்ட போறியா இல்லை துவையல் அரைக்க போறியா? மொச்சையை சாப்பிட்டீங்கன்னா இச்சை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கார் டயர் இருக்குது, நிறையா வாட்டி சொல்லியாச்சு. கார் டயரில் நார்மலாக காற்றடிக்கலாம், டயர் சீக்கிரம் தேஞ்சிரும். அதே கார் டயருக்கு நைட்ரஜன் அடித்தோம்னா சீக்கிரம் டயர் தேயாது. அப்போ அந்த நைட்ரஜன் நைட்ரிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய மொச்சை கொட்டையை சாப்பிட்டீங்கன்னா உன்னோட ஆண் உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த டியூப்பு ரொம்ப நேரம் வேலை செய்யும், நின்று வேலை செய்யும், சீக்கிரமாக படுக்காது. ஸோ அதனால தான் அந்த தம்பி எழுதியிருக்காரு, அண்ணா என்னால் மாதம் 20 முறை செக்ஸ் பண்ண முடியுது அண்ணா அப்படின்ட்டு. உண்மைக்கே வந்து இது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு உலகம் முழுக்க வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக வளரும் நாடுகள்லேயும் வந்து குழந்தை இல்லாத கோளாறு அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ அந்த குழந்தை இல்லாத கோளாறு வருவதற்கு காரணம் உணவு. எவன் ஒருவன் மரபு சார்ந்த உணவுகளை மதிக்கிறானோ
கண்டிப்பாக அவன் வீட்டில் வந்து குழந்தை செல்வம் வந்து கண்டிப்பாக உண்டாகும். ஸோ மரபு சாராத உணவுகளை ஆதரிச்சுக்கிட்டு தனி மனித ஒழுக்க நிலையிலிருந்து தவறக்கூடிய மக்களுக்கு எதுவுமே சாத்தியம் இருக்காது. ஸோ அதனால் மொச்சை ஆண்மைக்கு நல்லது, வீரியத்துக்கு நல்லது, விவேகமாக செயல்படலாம். அதே போல் பூனைக்காளி விதை நம்ம நரம்பு தொகுப்பு அனைத்தையும் ஒழுங்கு பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து பூனைக்காளி விதை. இந்த பூனைக்காளி விதையை நீங்கள் வந்து ஆட்டுப்பாலில் ஊற வச்சு அந்த தோலை எடுத்துட்டு அதை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு ரெகுலராக சாப்பிடுங்க. பூனைக்காளி விதை கிடைக்காதவர்கள் வந்து காஞ்ச் பவுடர், காஞ்ச் பீச் பவுடர், பீச்னா விதை சான்ஸ்கிரிட்டில். ஸோ காஞ்ச் பீச் பவுடர்னு சொல்லி ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது ஆதவன் சித்தாசிரத்தில் காஞ்ச் பாக், காஞ்ச் பேக் அப்படின்னா வந்து பூனைக்காளி விதையோட அமுக்கரா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி எல்லாம் கலந்து நல்லா அப்படி குருணை குருணையாக ஹார்லிக்ஸ் டைப்பில் நாங்கள் பண்ணியிருப்போம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதை அழகாக ஒரு ஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை ஆதவன் சித்தாசனம் வழங்கக்கூடிய காஞ்ச் பீச் ப்ளஸ், அதாவது 750 மில்லிகிராம் மாத்திரையில் 500 மில்லிகிராம் பூனைக்காளி விதை, 250 மில்லிகிராம் வந்து ஆட்டுப்பால் பவுடர், ரெண்டையும் கலந்து கொடுத்துருப்போம். மிக வீரியமானது, ஆண்மையை பெருக்கணுமா, ஆராதிக்கணுமா, கட்டி அணைக்கணுமா, கவர்ந்து இழுக்கணுமா, உச்சம் பெருகணுமா, மிச்சமில்லாமல் செக்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் சாப்பிட்டு தான் எங்கள் கேமராமேன் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கார். ஸோ அதனால் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா கை நடுங்காமல் கேமராவை பிடிக்கலாம், சரியா? ஸோ அதனால் வந்து தொட நடுங்காமல் செக்ஸ் பண்ணலாம், சரியா? ஸோ அப்போ வந்து மொச்சையும் சாப்பிடுங்க, பூனைக்காளியும் சாப்பிடுங்க, நல்ல ஒரு அற்புதமான செக்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் என்பது இன்றைய பாலியல் மந்திரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. நன்றி. லாங் டிரைவ் கேப்சியூல், நீண்ட நேர தாம்பர்த்தியம் பெற மூலிகை மந்திரம் என்ஸ்பா ஓ கேப்சியூல், வளமான உயிரணுக்களால் நலமான குழந்தை பெற காமாஃபிட் கேப்சியூல், உணர்வுகளை தட்டி எழுப்பி உச்சம் பெற காமஜீவி கேப்சியூல், இரவுகள் தோறும் உறவுகள் தொடர சிலஜீத் கேப்சியூல், உடல் வலிமை ஆண்மை உண்டாக அமுக்காரா டிஎஸ் கேப்சியூல், நாள்தோறும் புத்துணர்ச்சி குதிரை பலம் உண்டாக கவுன் 60+ சூரணம், உயிரணுக்கள் 1000+ பெருக கவுன் 60+ டிஎஸ் கேப்சியூல், உயிரணுக்கள் ஊமையாய் உற்பத்தியாக நீங்களும் குழந்தை பெற புருஷரத்தன தைலம், பரவசமூட்டும் பாலூக்கி வெளிப்பிரயோக தைலம், ஃபயர் எக்ஸ்ட்ரா தைலம், கிளர்ச்சியூட்டும் மூலிகை பாலூக்கி தைலம், பவர்மைண்ட் கேப்சியூல், மன உறுதி அற்புத நினைவாற்றல் பெற என்ஸ்பர் கேப்சியூல், பெண்களின் கருமூட்டை வளர்ச்சிக்கான மூலிகை கலவை, கைனகர் கேப்சியூல், முறையற்ற மாதவிடாயை முறைப்படுத்தும் மூலிகை ரௌஷிதம், கைனசோல் சிரப், கர்ப்பப்பை பலம் பெற பெண்களுக்கான ஆயுர்வேத மருந்து.